வணக்கம் அன்பர்களே. கதை கேட்க கடம்பவனம் வாங்க பகுதியில் 63 நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடிமாற நாயனாரோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளையான்குடி என்ற ஊரில் செல்வ வளம் மிகுந்த வேளாண் குலத்தில் தோன்றியவர் மாறர். ஊரோட பெயரையும் சேர்த்து இளையான்குடி மாறர் என்று அவரை அனைவரும் அழைத்தனர். சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து அறநெறியில் வாழ்ந்து வந்த அவரை சோதிக்க நினைத்தார் சிவபெருமான். பெரும் வறுமை மாறரை சூழ்ந்து கொண்டது. நாளுக்கு நாள் வறுமை மேலிட தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் விற்று தன்னை தேடி வந்த சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து வாழ்ந்த நாளில் ஒரு நாள் இரவு வீட்டில் உண்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் அவரும் அவரது மனைவியும் பசியில் வாட வெளியே இடியுடன் கூடிய பெரும் மழை. அந்த இரவு பொழுதில் அவர் வீட்டு கதவை யாரோ வந்து தட்டினார்கள். திறந்து பார்த்தால் மழையில் நனைந்த ஒரு வயோதிக சிவனடியார் நின்று கொண்டிருந்தார். உடனே அவரை உள்ளே அழைத்து அவரை உலர்த்தி உபசரித்து சற்று இருங்கள், அமுது செய்விக்கிறோம் என்று சொல்லிவிட்டு மாறர் அடுக்களைக்குள் சென்றார். அங்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அவரது மனைவிக்கு ஒரு யோசனை வந்தது. அன்று காலையில்தான் வீட்டிலிருந்த விதை நெல்லை பின்னாடி விதைத்திருந்தார்கள். நீங்க போய் பாருங்க, இந்த மழையில காலையில் விதைத்த விதை நெல்லானது மேலே வந்திருக்கும், அதை அரித்து எடுத்துக்கொண்டு வாருங்கள், அதை நான் அமுது சமைத்து தருகின்றேன் என்று மனைவியார் கூற, வேளாண் குலத்தில் இருப்பவர்களுக்கு அந்த விதை நெல் என்பது வாழ்வாதாரம், சீட் கேபிட்டல் என்று சொல்வோம் இல்லையா. எக்காரணம் கொண்டோ அதை எடுத்து வேற எதுவும் செய்ய மாட்டார்கள். இல்லைன்னா அந்த விதை நெல்லை எடுத்து உண்ப அவர்களுக்கு தெரியாதா? ஆனாலும் வந்தது சிவனடியார் என்றவுடன் அந்த யோசனை கூட இல்லாமல் விதை நெல்லையே எடுத்து வர மனைவி சொல்ல, இவர் கூடையோடு அந்த மழைக்குள் சென்று மேலே மிதந்து வந்த அந்த நெற்கழுதிகளை அப்படியே அரித்து கொண்டு வந்து தர அந்த அம்மையார் அதை அமுது படைத்தார். இதற்கு தொட்டுக்கொள்ள ஒன்றும் இல்லையே என்று மீண்டும் நினைக்க திரும்பவும் வெளியே சென்று, கீழே பாருங்க, அந்த சிறு சிறு கீரைகள்லாம் இருக்கும், அதை கொய்து எடுத்து வாருங்கள், நான் கறி சமைத்து தருகின்றேன் என்று சொல்ல, மாறனார் மீண்டும் மழையிலே சென்று தரையோடு இருந்த கீரைகளை பிடுங்கி வந்து அதை வைத்து அம்மையார் பலவிதமா அமுது சமைத்தார்களாம். கீரை துவையல், கீரை குழம்பு, கீரை மசியல் இப்படி பண்ணியிருப்பாங்க போல. எல்லாம் செய்து இலை போட்டு இந்த அமுதத்தை பரிமாறி அதற்குள் வந்த சிவனடியார் அயர்ந்து உறங்கிவிட அவரை சென்று மாறர் எழுப்ப, அடுத்த கணம் அந்த சிவனடியார் மறைந்து அங்கு ஒரு ஒளி தோன்ற, அவ்வொளியில் சிவபெருமான் உமையம்மையோடு ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுத்து, உம்முடைய சிவ தொண்டினை யாம் மெச்சினோம் என்று கூறி மாறரையும் அவர்தம் மனைவியையும் ஆசீர்வதித்து கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றார். இது இளையான்குடி மாற நாயனாரின் கதை. மீண்டும் ஒரு நாயனாரின் கதையோடு அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.